ஹாய் ஆல் கிரிக்கெட் லவர்ஸ். ஃபர்ஸ்ட் பாலிங்க கோல்டன் பால், இந்த பால் எந்த ரன்னும் போல. செகண்ட் குவார்டர் ஃபைனல் பேட்டில் போயிட்டு இருக்கு. பால் நம்பர் டூ ஸ்கொயர் லெக்ல ஆடி இருக்காங்க. இங்க ரெண்டாவது ரன்னுக்காக அழுத்தியிருக்காரு பிரேம், இங்க சைக்கிள் இருந்தாரு. டூ ரன்ஸ் கோயம்புத்தூர் டிஎம்கே 1 lakh டோர்னமெண்ட் உதயநிதி பர்த்டே ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. இங்க செகண்ட் குவார்டர் ஃபைனல் பேட்டில் யார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சகல சிசி வர்சஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் டாஸ் சீசன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல சகல சிசி வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. பால் நம்பர் த்ரீ விக்கெட் கிளீன் பவுல்ட் பிரேம். ஃபர்ஸ்ட் பால் டாட் அடைந்தாரு, ரெண்டாவது பால் வந்து டூ ரன்ஸ் ஆனார், மூணாவது பால் இங்கே க்ளீன் பவுல்ட் ஆயிருக்காரு. விக்கெட் நம்பர் ஒன்று காலி ஃபியூச்சர் சைடில். பேட்டிங்காக பிரேம் வந்திருந்தார், ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் செகண்ட்ல லோகேஷ் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக பவுலர் விஜய் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த மேட்ச்க்கும் சேம் ஃபார்மேட் தான், 7.4 ஓவர்ஸ் 46 பால், 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ரெண்டு பவுலர் ரெண்டு ஓவர் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற ஓவர்லாம் வந்து மூணு பவுலர் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. யாரிலேயே ஃபர்ஸ்ட் விக்கெட் பிக் பண்ணியிருக்காங்க இங்க சகல சிசி. நெக்ஸ்ட் ஒன் ரன் அவுட்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் ஃபைவ் விஜய் டூ. நான் செக்ல இருந்த லோகேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காரு. அவர் பேசின ஃபர்ஸ்ட் பாலே லாயர் ஃபுல் டாஸ், ரெண்டு ரெண்டுக்காக அழுத்துறாங்க. ஃபீல்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார், அதை யூஸ் பண்ணி டூ ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக ஓடி எடுத்திருக்காங்க. டூ ரன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர். குட் ஷாட், கிளியரா வெளியே போயிருச்சான்னு பாக்கலாம். அங்க ஃபீல்டரா இங்க தீபக் இருந்தாரு, ஆனா பால் பவுண்டரி போல தடுத்துட்டு இருக்காரு. கேட்சுக்காக வந்தாரு. இங்க டூ ரன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர். இங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 7 for 1 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஒரு டீசென்டான ஓவரா போட்டிருக்காரு விஜய். இங்க செகண்ட் ஓவர் போறதுக்காக பவுலர் அஜய் வந்திருக்காரு. லெப்ட் ஆம் பவுலர், அவரோட ஃபர்ஸ்ட் ஒன். ஐயோ குட் பால் இன் டு த பாடி, இங்க பீட்டன். பால் நம்பர் டூ கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் இஸ் இன் தி ஏர், பால் கையிலேயே இருக்கு. குட் டேக்கன் இங்க சைலா, நோ மிஸ்டேக். இங்க எந்த மிஸ்டேக் இல்லாமல் இந்த விக்கெட் டேக் பண்ணிருக்காரு. விக்கெட் நம்பர் ரெண்டு இங்க காலி. அப்புறம் செகண்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்ல. அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு லோயர் டெலிவரி, லோயரா வந்துச்சு. இங்க ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்காரு. பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட், மட்டை கிடைச்சிருக்காரு அங்க கவு கார்னர் ரீஜன்ல. ஃபீல்டர் மகானா, இங்க ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் கிரீஸ் நம்பர் சிங்கிள் வந்திருக்கு. இங்க ஃப்ரீ கிட்டா இருக்க போது ஃப்ரீ கிட் டெலிவரியா டாட் பாலா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டு அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 10 for 2. தேர்ட் ஓவர் போறதுக்காக சகல சிசிந்து பவுலர் மகானா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால், நல்ல ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. இங்க ஒரு லெக் கட்டர் மாதிரி போட்டிருக்காரு டாட். பால் நம்பர் டூ மட்டை கிடைச்சிருக்காரு. ஃபீல்டர் மேலதான் இருக்காங்க, கண்டிப்பா ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எஸ் சிங்கிள். பால் நம்பர் த்ரீ கேட்சா காத்துல இருக்கு, ஆனா ஒன் பவுன்ஸ் ஃபீல்டர் இருக்கு. நல்ல த்ரோ வேற. இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான், ஒரு ரிஸ்க் சிங்கிள்னு சொல்லணும். பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட்டுங்க, டவுன் த ட்ராக் போய் அடிச்சிருக்காரு, கையிலேயே போயிருக்கு. அங்கே சைலா இன்னொரு கேட்சுங்க, அவர் டேக் பண்ணுற ரெண்டாவது விக்கெட் சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டரும் கூட அவர். விக்கெட் நம்பர் மூணு காலி ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் சைடில். மூணு விக்கெட் ஏர்லேயே லூஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் இருக்காங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப் முக்கியமான பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும், பில்ட் பண்ணி கொண்டு போகணும். பால் நம்பர் ஃபைவ் குட் பால், பால் குத்தி நல்ல லோயராக வந்திருக்கு அண்டர் த லேக். இங்கே டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். ஒரு டிஃபென்ஸ் போயிருக்காரு, அதை சிங்கிளா மாத்துவாங்களா ரன் அவுட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் இங்க குயிக் த்ரோ அஜய், சூப்பரான ஒரு த்ரோங்க. இங்க விக்கெட் புழுந்திருக்கு, ரன் அவுட் மூலமா இந்த ஓவர்ல ரெண்டாவது விக்கெட் போகுது. சரவணா கான் ஃபார் டூ. விக்கெட் நம்பர் நாலு டவுன் இங்க ரன் அவுட் மூலமா. ஏன்னா ரன்ஸே போர்டில் வரல, விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருந்தாங்க. இந்த மாதிரி சிங்கிள்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 12 for 4. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் பிஎம் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. நியூ பவுலர் இங்க அஜய், நெக்ஸ்ட் ஓவர் போறதுக்காக. அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருந்தாரு, மூணு ரன் மட்டுமே விட்டு எடுத்திருந்தாரு. இங்க ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் ஆடி இருக்காரு. பால் நம்பர் டூ பால் நல்லா ஷார்ட் ஆஃப் லென்த்ல குத்துறாரு. அங்க பால் குத்துன இடத்துல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் ஆகுது, ஏன்னா காலையில இருந்து இப்படிதான் பாக்குறோம் இந்த பிச்ல. பால் நம்பர் த்ரீ பெரிய ஷாட்டுக்கான அட்டம்ட்டுங்க, பால் வெளியே வா உள்ளயான்னு பாக்கலாம். அங்க ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கீங்க. தீபக் இருக்காரு, விக்கெட் நம்பர் அஞ்சு காலி. ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் தொடர்ந்து சுதப்புறாங்க, விக்கெட்டும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அப்படியே பவுலிங்கில் வந்து 5 விக்கெட்டை எடுத்து அவங்க டீமோட லைனை அப்படியே கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க சகல சிசி. அப்புறம் ஃபிஃப்த் விக்கெட் லாஸ்டிங் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரோட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே லோயராக போட்டிருக்காரு. அஜய் உண்மையாகவே டாப் நாட்சாக பவுலிங் பண்ணிட்டுருக்காரு. ரெண்டு ஓவரும் வந்து நல்ல ஒரு எக்கானமியில் பண்ணிட்டுருக்காரு பவுல். பால் நம்பர் ஃபைவ் அகைன் ஒரு நல்ல ஃபேசி ஒன், பேக் டு பேக் டாட்ஸ் நியூ பேட்ஸ்மேனுக்கு அகேன்ஸ்டாக. ரெண்டு டாட்க்கு அப்புறம் இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒண்ணுங்க. இதை வந்து லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் சைலா. இங்க சிங்கிளா மட்டுமே இருக்கும். இந்த ஓவர் வெறும் ரெண்டு ரன்னுக்கு போட்டு கொடுத்த ஒரு விக்கெட்டை பிக் பண்ணிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 14 for 5. நெக்ஸ்ட் ஓவர் பார்க்க அஜித் வந்திருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்க ஒயிட் போயிருக்கு. அகைன் ரீபால் போட்டாரு, ஸ்லாட்ல ஃபுல்லரா வந்துச்சு. இந்த பால் பவுண்டரி குயிக்கா வந்து ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க பேட்ஸ்மேன் கார்த்திக். பால் போட்ட ஃபோர்ஸ்லேயே திருப்பி அடிச்சாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் போர்டில் கொண்டு வராரு கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் கேட்சுங்க, குட் டேக்கன்.
இந்த பால் கேப்ல ஆடி இருக்காரு ராஜா. ஒன் பவுன்ஸ்ல டூ பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இங்க ரெண்டு ரன் கம்ஃபர்டபிளா கம்ப்ளீட் பண்றாங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் தி 5th ஓவர் அகைன் ஒரு ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரி. அங்க ஃபீல்டர் வினோத் கையிலே போயிருக்குங்க. இந்த ஓவரை 8 ரனுக்கு போட்டிருக்காரு அஜித் ஒரு விக்கெட்டோட. அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 22 for 6. 5 ஓவருக்கு 4 ரன் பெற ஓவர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசி 3 ஓவர் இருக்கு, 16 பால் இருக்கு. 16 பால்ல ஏதாவது எக்ஸலரேட் பண்ணாத ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ண முடியும். ரெண்டு பேட்ஸ்மேனும் எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு நீ வரப்போற ஓவர்ஸ் தெரிய போகுது. நெக்ஸ்ட் ஓவர் போறக்காக பலர் ஃபைசல் வந்திருக்காரு. சகல சிசிக்காக 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன். இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும் பாயிண்ட்ல. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு. அகைன் ரீபால் அகைன் ஒரு சூப்பரான ஒரு கட் ஷாட். அகைன் ஃபீல்டர் கையிலேயே வினோத் கையிலே தான் போகுதுங்க. இங்க ரெண்டு பேக் டு பேக் சிங்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம். பால் நம்பர் 3 குட் ஷாட் மண்டைக்கு அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் விஜய். இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே இருக்கும். தொடர்ந்து சிங்கிளா வந்து அடி ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீல்டிங் மிஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ரன்காக அழுத்துறாங்களா இல்ல. இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 5 ஃபைசல் 2 விஎம் அவர் கையிலே போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் சேவ், பர்ஃபெக்டான கமிட்மெண்ட். இங்க பாலை போட்டு அதுக்கு ட்ரையும் பண்ணாரு. இங்க ஒரு ரன்ன சேவ் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். இங்க டாட் ஃபர்ஸ்ட் பால் வைட் போடுங்க. அகைன் ரீபால் வரணும். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன் இன்டு தி பாடி. இந்த ஓவரை 5 ரன்னுக்கு போட்டிருக்காரு ஃபைசல். அட் தி எண்ட் ஆஃப் தி 6th ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 27 for 6. சகல சிசிக்காக 7th ஓவர் போடுறதுக்காக பவுலர் நவீன் வந்திருக்காரு. ரைட் ஆம் பவுலர் ஸ்ட்ரைக்ல இங்க ராஜா 5 ரனோட ஸ்ட்ரைக்ல இருக்காரு. கடைசி 10 பால். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் பவுன்ஸ்ல போயிருக்குங்க. இங்க டாட் லாஸ்ட் ரெண்டு பாலும் வைட் போட்டிருக்காரு. கட் சேஞ்ச் பண்ணி வராரு அவரோட அடுத்த பாலும் எட்ஜுங்க. ஆனா ஒன் பவுன்ஸ்ல கீப்பர் கைக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பால் அகைன் நல்லா லோயரா போட்டிருக்காரு. தொடர்ந்து இந்த ஓவரில் ரெண்டு எக்ஸ்ட்ரா மட்டும் இல்லைன்னா 3 டாட் ஆகிருக்கும். சூப்பராக டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு நவீன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லர் டெலிவரி. கிரவுண்டடாக ஆடி இருக்காரு. அங்கே லாங் ஆன்ல ஃபீல்டர் தீபக் இருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் எகன் டவுன் ட்ராக் பண்ண ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மிஸ் ஆயிருக்கு. இந்த ஓவர் 3 எக்ஸ்ட்ராஸ் அண்ட் ஒரு சிங்கிள் தான். 4 ரனுக்கு போட்டிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 31 for 6 ஆடி இருக்காங்க. இந்த குவார்டர் ஃபைனல் பேட்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 4 பால் ஃபைஸ்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 5 ரன் கொடுத்துருந்தாரு ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்கிற இன்டென்டோட தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னே அடிச்சிருக்காரு மடக்கி. அங்கே ஃபீல்டர் அஜித் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 2 ஒரு டிஃபென்ஸ் பேருக்கு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் ஆயிருக்கு. கர் சிங்கிள். பால் நம்பர் 3 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா காட்டன் போல்டா இருக்குமா அப்படின்னு பாக்கலாம். எஸ் இங்க விக்கெட் நம்பர் 7 காலி. ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு அதிகம் எடுத்துட்டாங்க. இங்க ஃபைசல் பிக் பண்ற ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன். இங்க நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் காத்துல தான் இருக்கு. பில்டர் அங்க வந்துட்டாரு மகாராஜா. இருந்தாலும் நோ மேன்ஸ் லேண்ட்ல விழுந்திருக்கிறதுனால ஈஸியாக 2 ரன்ஸை வந்து எடுத்துடுறாங்க. 3 ரனுக்காக அழுத்துறாங்க. அங்கே 4 செகண்ட் ரன் அவுட்டா அப்படின்னு பார்த்தா எஸ் இந்த பாலில் 2 ரன் கவுண்ட் ஆகும் ஒரு விக்கெட்டோட. அட் தி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபியூச்சர் ஸ்டார்ஸ் 35 for 8 ஆடிருக்காங்க. 36 ரன்ஸ் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் டாட் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் சகல சிசிக்கு 36 ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர் ஸ்டார்ஸ். சேஸ் பண்ணுறதுக்காக பேட்டர்ஸ் ரெண்டு விக்கெட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கில் மகாராஜா இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் வந்து வினோத் இருப்பார். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பவுலர் ரமேஷ் வந்திருக்காரு ஃபியூச்சர் ஸ்டார்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் பால் கோல்டன் பால் அப்படிங்கிறதுனால அடிக்கிற ரன் போகிறமே டபுளாக கவுண்ட் ஆகும். விக்கெட் விழுந்தாலும் விக்கெட் கவுண்ட்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே லெட்ஸ் டைவ் டு தி செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிளாக மாத்துறாரு அவுட் சைட் எட்ஜ். ஃபர்ஸ்ட் பால் அந்த சிங்கிள் போனதுனால அது டபுள் அப்படியே கவுண்ட் ஆகும். 2 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் பாலு. நான் ஸ்ட்ரைக்ல இருந்து பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கிங் எடுக்க வந்திருக்காரு லெஃப்ட் ஹேண்டர். அவருக்கான ஃபர்ஸ்ட் பாலே நீட்டாக ஒரு சிங்கிளுங்க. சூப்பரான ஷாட், ஒரு நல்ல வெல் பிளேன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேனுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட். லாஸ்ட் பால் வந்து சிங்கிள் ஆடி இருந்தார். அந்த கிளிப் கரெக்டாக எடுக்க முடியல. அகைன் ஒரு பவுன்சர் டெலிவரியா ஷார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரியா ஃபைன் லெக்ல ஆடி ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் 4 பாலுமே சிங்கிள் ஆடி ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. சகலஸ் கொஞ்சம் லோயர் டார்கெட் தான். கண்டிப்பாக ஏர்லி விக்கெட் எடுக்கணும், அப்போ தான் வந்து ஃபைட் கொடுக்க முடியும். இங்கே ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் லெக்கட்டர் வேரியேஷன் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் இங்கே பீட்டன் ஆயிருக்காரு. டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர்
விக்கெட் ஆட்டுங்க. லாஸ்ட் ரெண்டு பாலுமே ஒரு நல்ல டாட் பாலா போட்டு முடிச்சிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் சகல சிசி 5 for no loss. அடுத்து 40 பால்ல 31 ரன்னும் இப்போ செகண்ட் ஓவர் பார்க்க பாலர் ஆகாஷ் வந்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பாலர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துருந்தோம் சூப்பராக பால் பண்ணியிருந்தாருனால லைன் அண்ட் லென்த்தில் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபுல்லர் லென்த் டெலிவரி ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. அகெயின் வினோத் பால் நம்பர் 2 ஆகாஷ் 2 மகாராஜா குட் பால். எகைன் ஒரு குட் லென்த்தில் லோயராக வந்திருக்கு. இந்த பாலையும் ஒரு சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன் மகாராஜா. பால் நம்பர் 3 ஒரு நல்ல பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு பிச் ஆஃப் த பால்ல இருந்தே நல்லா டெலிவரி பண்ணி யோசிக்க வச்சிருக்காரு பேட்ஸ்மேனை ஆகாஷ் டாட். பால் நம்பர் 4 குட் பாலுங்க. இங்கே அகைன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் அட்ராக்டிவாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. இம்ப்ரெசிவ் டெலிவரிஸ் கடைசி ரெண்டு பாலாக ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு ஃபிளிக் ஆனாரு ஆனால் கையிலேயே போயிருக்கு. இங்கே டாட் 3 கன்சிகூட்டிவ் டாட் பால்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ரனுக்கு அப்புறம் அடுத்த 3 மூலமே டாட் போட்டு சூப்பராக அந்த ரிதம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே ரன்னும் எடுத்துகிட்டு வர விடாமல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கண்டெயின் பண்ணிட்டு இருக்காரு பாலர் ஆகாஷ். லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் குட் பாலுங்க சூப்பரான ஷாட். அதுமாம ஈக்குவலி வெல் பிளேட் பை பேட்ஸ்மேன் நல்ல பாலில் ஒரு சிங்கிள் மட்டும் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாங்க. இந்த ஓவர் வெறும் 3 ரனுக்கு போட்டிருக்காரு ஆகாஷ். உண்மையாகவே ஒரு பெட்டரான ஓவராக இருந்திருக்கு. 2 ஓவர் முடிவில் சகல சிசி 8 for no loss. இங்கே ஃபியூச்சர் ஷாட்ஸ்க்காக தேர்ட் ஓவர் போறக்காக பாலர் கார்த்திக் வந்திருக்காரு. ரைட் ஹேண்ட் பாலரோட ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே ஒரு குயிக் சிங்கிள் ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ரன்னை. ஒரு ரிஸ்கி சிங்கிள்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள். இங்கே ஃபியூச்சர் ஷாட்ஸும் பவுலிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 2 ஓவர் தாண்டியும் ஒரு பெரிய ரன்ஸ் வந்து அவங்க போர்டில் வரல. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. பால் நம்பர் 2 குட் ஷாட். இந்த பாலில் கொஞ்சம் விட்டு இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி இதுவும் ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். பாயிண்டில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 ஒரு ஃபுல்லர் டெலிவரி எகைன் சிங்கிளுங்க. ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வரைக்கும் 10 ரன்னு கிராஸ் ஆகிருக்கு. 10 ரன்னுமே சிங்கிள் மூலமாக மட்டுமே தான் வந்திருக்கு. கிரவுண்டடாகவே தான் ஆட விட்டுருக்காங்க. பால் நம்பர் 4 ஸ்லாட்டில் போட்டுறங்க எகைன் அவுட் சைட் ஆஃப்ல ஃபுல்லர் டெலிவரியை. இங்கே ஒரு சிங்கிள் ஆடிருக்காரு. இந்த ஓவரில் வர 4வது சிங்கிள். இங்கே இந்த சிங்கிள் மட்டுமே பார்த்தாது கண்டிப்பாக விக்கெட்ஸ் வேணும் ஃபியூச்சர் ஷாட்ஸ்க்கு. பார்க்கலாம் எடுக்கிறாங்களு பால் நம்பர் 5 ஐயோ ஒரு விக்கெட்டுக்கான பால் தான். இங்கே எட்ஜுங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. ரொம்ப நேரமாக கீழே ஏதோ ஆட விட்டுருந்தாங்க. ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி போட்டார் ஃபுல்லராக போட்டிருந்த கார்த்தி. ஒரு நல்ல வேரியேஷனால இப்போ விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க சகல சிசி. அவங்களுக்கு தேவையான பிரேக் த்ரூ இந்த டைமில் கிடச்சிருக்கு. அஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுங்க வந்த உடனே பெரிய யார் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கரெக்டாக பாலை ஃபோக்கஸ் பண்ண முடியல நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு கிரேட் மேக்ஸிமம் 3வதோட லாஸ்ட் பால். ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ரன்னிங் ஒரு சிங்கிள் சிங்கிளாகவே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்கள பிரசாந்த் வந்த உடனே சிக்ஸ் அடிச்சு ஒரு எனர்ஜெட்டிக் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு அவரோட இன்னிங்ஸ்ல. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் சகல சிசி 18 for 1. இன்னும் 28 பால்ல 18 ரன் நெக்ஸ்ட் ஓவர் பார்க்க போல அரசு வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருந்துச்சு பால்ல. கெட் டாட் பால் நம்பர் 2 லோயர் ஃபுல் டாஸ் பால கவர்ஸ்ல ஆடி இருக்காரு மகாராஜா. நல்ல த்ரோ ரன் எடுக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் இங்கே 2வது ரன் ஓடும்போது ஒரு மிஸ் கம்யூனிகேஷனால பிரசாந்த் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. இந்த ரன் அவுட்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் விஜய் இங்கே ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல ஒரு கட் இருந்துச்சு அந்த பாலில் லெக்கட்டர் மாதிரி போட்டிருந்தாரு. அந்த பால் ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாரு விஜய். பால் நம்பர் 4 குட் பால் குட் ஷாட்ங்க. சூப்பரான பால் உள்ளே ஃபுல்லராக எடுத்துகிட்டு வந்தார். அதை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடி ஒரு சிங்கிள். 15 ரன்ஸ் டு வின். இந்த ஓவரோட நெக்ஸ்ட் ஒன் எகைன் அவுட் சைட் ஆஃப்ல வந்த பால ஒரு சிங்கிள் மட்டும் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறாங்க. 3 கன்சிகூட்டிவ் சிங்கிள்ஸ் அந்த விக்கெட்டுக்கு அப்புறம். லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால பவுண்டரியா வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. 1 பவுன்ஸ்ல மகாராஜா பொறுத்தது போதும் பொங்கி எழுங்குற மாதிரி இந்த ஷாட் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேரமா சிங்கிள் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு பவுண்டரி பார்க்குறோம் இந்த ஓவரோட லாஸ்ட் பால்ல. அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் சகல சிசி 26 for 2. 5th ஓவர் போறக்காக பாலர் விக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் பாலர் இன்னும் 10 more runs டு வின். அங்கே ஃபீல்டர் இருந்தார் அவர் தலைக்கு மேலே காத்துல போயிருக்கீங்க. இங்கே 2வது ரனுக்காக எழுத்துவாங்களா இல்லை இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 2 ஷாட் ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரியே. இங்கே ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள்ஸ் ஆடி இருக்காங்க சகல சிசி. பால் நம்பர் 3 8 more runs டு வின். டவுன் த கிரவுண்ட் போனார். இந்த பாலும் ஒரு சிங்கிளுக்கான பாலாக மட்டுமே இருந்திருக்கு. எஸ் இங்கே 3 சிங்கிள்ஸ். பால் நம்பர் 5 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாலில் கனெக்ஷன் இல்லை. அங்கே ஃபீல்டர் வந்தாருங்க ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பவுண்டரி போகாது இது வரைக்கும் விக்கெட்டில். 2 ரன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சகல சிசி.
லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், 4 more runs to win. இந்த பாலும் ஒரு சிங்கிளாக மட்டுமே இருக்கும். இந்த ஓவரை 7 runக்கு போட்டிருக்காரு பவுலர் விக்கி. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் சகல சிசி 33 for 2. நெக்ஸ்ட் ஓவர் பிறக்க பாலர் ஆகாஷ் வந்திருந்தார். ஃபர்ஸ்ட் பாலே கவர்ஸில் தூக்கி விட்டுருக்காரு மகாராஜனா. ஃபீல்டரெலாம் இன்னர் சர்க்கிளில் இருந்தாங்க, அதனால் ஒரு பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரி மூலமாக இந்த மேட்சையும் வின் பண்ணுறாங்க சகல சிசி. இந்த மேட்சை வின் பண்ணி அவங்க செமிஃபைனலில் என்டர் ஆகிற 2nd டீமாக இருக்காங்க. 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 தரப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இங்கே 3rd round வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இங்கே குவார்டர் ஃபைனல் லாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் குவார்டர் ஃபைனல் பேட்டில்ஸ்.